இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி நாமக்கல் மாவட்டம் கொரோனா வைரஸ் தடுப்பு பணி குறித்தும் மாவட்ட வளர்ச்சி பணி குறித்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆலோசனைக்கப்பட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் பி தங்கமணி அவர்களே, மாண்புமிகு சமங்களத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி சரோஜா அவர்களே, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஏ கே பி சின்ராஜ் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு பாஸ்கர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு சந்திரசேகர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி திருமதி சரஸ்வதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அரசு முதன்மை செயலாளர் தொழில்துறை செயலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய கால்நடை பராமரிப்பு துறையினுடைய துறை செயலாளர் அவர்களே, வேளாண்மை உற்பத்தி ஆணையாளர் மற்றும் முதன்மை செயலாளர் அவர்களே, முதன்மை செயலாளர் பொதுப்பணித்துறை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபற்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை தலைவர் அவர்களே, காவல்துறை துணைத் தலைவர் அவர்களே, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களே, மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பி ஆர் சுந்தரம் முன்னாள் எம்பி அவர்களே, மற்றும் இந்த ஆலோசனைக் கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த அரசு அலுவலர்களே, பத்திரிகையாளர்களே, ஊட நண்பர்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்து, நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னாலே லாரி தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டம், அதோட ரிக் தொழில் அதிகமாக ஈடுபட்டிருக்கின்ற மாவட்டம், அதோட முட்டை உற்பத்தியிலே தமிழகத்துக்கு முன்னோடியாக விளங்குகின்ற மாவட்டம், அதோட சேகோசர் ஜவ்வரிசி உற்பத்தி செய்கின்ற அந்த நிறுவனங்களும் அதிகமாக இருக்கின்ற பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, இவை அனைத்து வகையிலும் இந்த மாவட்டம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வளர்ந்த மாவட்டமாக இருக்கின்ற என்பதை சொன்னால் அது மிகையாகாது. அதைவிட கல்வியிலே முதன்மை வகிக்கின்ற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம், அதிக கல்லூரிகளையும் அதிக பள்ளிகளையும் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவிலே இன்றைக்கு தொழிற்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களை உருவாக்கின்ற மாவட்டம் இந்த நாமக்கல் மாவட்டம். அவை எல்லா சிறப்பு வாய்ந்த மாவட்டமாக விளங்குகின்ற நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெறுகின்றது. இன்றைக்கு உலக அளவிலேயே மக்களை அச்சுறுத்தி வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவி, இந்தியாவிலும் பரவி, தமிழகத்திலும் பரவி, அதை தடுப்பதற்குண்டான முயற்சியை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் சிறப்பான முறையில் செயல்பட்ட காரணத்தினாலே நாமக்கல் மாவட்டத்திலிருந்து லாரி தொழில் செய்கின்றவர்கள், ரிக் தொழில் செய்கின்றவர்கள் வெளிமாநிலத்திற்கு சென்று வந்தாலும் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம், மருத்துவத்துறையும் உள்ளாட்சித்துறையும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட காரணத்தினாலே, வருவாய்த்துறையும் இணைந்து செயல்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு அவ்வப்போது பரிசோதனை செய்ததின் விளைவாக நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அவர்களை பரிசோதனை செய்து குணப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த மாவட்டம் முதன்மை மாவட்டமாக நோய் தடுப்பில் இருந்து கொண்டிருப்பது பெருமைக்குரியது. இன்றைக்கு நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு நோய் பரவல் படிப்படியாக இந்த மாவட்டத்தில் குறைய தொடங்கியிருக்கின்றது. ஆரம்பத்தில் சற்று அதிகமாக இருந்தது, மற்ற மாவட்டத்தை காட்டிலும் இப்பொழுது படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கின்றன. இந்த நோய் தடுப்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட நிர்வாகத்துக்கு வழங்கப்பட்டது. அனைத்து ஆலோசனைகளும் முறையாக பின்பற்றிய காரணத்தினால் நோய் பரவல் இன்றைக்கு குறைந்திருக்கின்றது.
இன்றைக்கு காய்ச்சல் முகாம் அதிகமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னோம். அதிக அளவிலே காய்ச்சல் முகாமை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த காய்ச்சல் முகாமிலே அதிகமான பேர் கலந்து கொண்ட காரணத்தினாலே அவர்களை பரிசோதித்து அதில் அறிகுறி இருந்தால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து குணமடை செய்கின்றார்கள். அதேபோல் எங்கேயாவது பாதிக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்த உடனேயே நடமாடும் மருத்துவமனையின் மூலமாக பாதிக்கப்பட்ட பகுதிக்கே சென்று அங்கே முகாமிட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை அந்த முகாமிலே ஈடுபட செய்து பரிசோதனை செய்து நோய் அறிகு தென்பட்டால் அவர்களுக்கு உரிய சிகிச்சையை அளித்து குணமடை செய்கின்றார்கள். அதேபோல் வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொள்கின்ற பொழுது அந்த நோய் பரவல் தடுக்கப்படுகின்றது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் இப்படி இந்த நோய் தடுப்பு பணியிலே முழுமையாக ஈடுபட்டதின் காரணமாக நாமக்கல் மாவட்டம் இன்றைக்கு கொரோனா வைரஸ் கட்டுக்கொள்ளுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு குணமடை செய்வதற்கான அனைத்து வசதிகளும் நம்முடைய அரசு செய்து கொடுத்திருக்கின்றன. இன்றைக்கு தேவையான அளவுக்கு படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தேவையான அளவுக்கு மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பில் உள்ளன. ஆகவே இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வித அச்சம் இல்லாமல் முறையான சிகிச்சை அளித்து குணமடைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொற்று நோய்க்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கவில்லை. இருப்பினும் நம்முடைய மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து குணமடைய செய்கின்றார்கள். அதேபோல் சித்த மருத்துவத்தையும் நாம் கடைபிடிக்கின்றோம். கபசர குடிநீர், ஜிங்க் டேப்லெட், வைட்டமின் மாத்திரை, இதையெல்லாம் நோய் தொற்று ஏற்றுபவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் ஏற்பட்டு குணமடைகிற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அரசை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர் மனநிறைவு பெறுகின்ற அளவிற்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக பரிசோதனை செய்யப்படுகின்றன. பரிசோதனை நிலையம் அதிகமாக இருக்கின்றது தமிழகத்திலே தான். நாளொன்றுக்கு சுமார் 68,000 பரிசோதனை தமிழ்நாடு முழுவதும் செய்யப்படுகிறது. 68,000 பரிசோதனை செய்யப்பட்டதின் விளைவாகத்தான் இன்றைக்கு நோய் பரவல் தடுக்கப்படுகின்றது தமிழகத்திலே. இன்றைக்கு அண்டை மாநிலத்தில் பார்க்கின்ற பொழுது, அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, நாம் 68,000 பேருக்கு பரிசோதனை செய்தியிலே சுமார் 6,000 கீழ்தான் பாதிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். இப்படி படிப்படியாக குறைக்கப்பட்டு இயல்பு நிலை திரும்புவதற்கு அரசு கடும் முயற்சி எடுத்து வருகிறது. அதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விளைகின்றேன். பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். ஏற்கனவே அம்மாவுடைய அரசு என்னென்ன வழிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, உள்ளாட்சித்துறை வாயிலாக, வீதி வீதியாக ஒளிபெருக்கின் மூலமாக அரசு அறிவித்த அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அந்த விழிப்புணர்வை பொதுமக்கள் கடைபிடித்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்காத சூழ்நிலையில் அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றினால்தான் இன்றைக்கு இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு வீட்டில் இருந்து வெளியே செல்கின்ற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். கடைக்கு சென்றாலோ அல்லது காய்கறி கடைக்கு சென்றாலோ, இறைச்சி கூடத்துக்கு சென்றாலோ, வங்கிக்கு சென்றாலோ சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும். அதேபோல் வீட்டுக்கு திரும்பியவுடன் வீட்டுக்கு நுழைவதற்கு முன்பாகவே கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். வீட்டை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கின்ற கழிவறைகளை
அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். வீதியிலே இருக்கின்ற பொது கழிப்பறையாக இருந்தால் அதை அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு உள்ளாட்சி துறையின் மூலமாக அந்தந்த வீதிகளிலே கிருமி நாசினி அடிக்கடி தெளிக்கப்படுகிறது. இப்படி அரசு சொல்கின்ற வழிமுறைகள்லாம் பொதுமக்கள் தவறாமல் பின்பற்றினால் விரைவாக இந்த நோய் படிப்படியாக குறையும், இயல்புநிலைக்கு திரும்பும் என்பதை அன்போடு இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் வளர்ச்சி பணி என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக திட்டங்களை இன்றைக்கு அரசு அறிவித்து அந்த திட்டப்பணிகள்லாம் சில பணிகள் முடிவிட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றன, சில பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பல ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு நகரங்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் குடிதண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய மாண்புக அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கையை ஏற்று அரசு இன்றைக்கு நாமக்கல் நகரத்திற்கு இன்றைக்கு குடிதண்ணீர் வழங்குவதற்காக திட்டம் தீட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு இன்னும் சில மாதங்களில் நிறைவு பெற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் திருச்செங்கோட்டிற்கும் நான்கு அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் வைத்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு காவிரியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை அந்த பகுதிக்கும் சுற்றுவாட்டார பகுதிக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பணி துவங்கி அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே பள்ளி வளையத்திலையும் அந்த பகுதியிலையும் இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை இருப்பதாக அரசுடைய கவனத்திற்கு மாண்பு அமைச்சர்கள் கொண்டு வந்தவுடன் அதற்கும் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணி துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் ராசிபுரம் மாண்பு அமைச்சரவர்களும் முன்னாள் எம்பி அவர்களெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். அந்த பகுதியிலும் குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது, அங்கேயும் தீர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் அரசின் பரிசில் இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதேதையும் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பில் இருக்கின்ற பொழுதே ஈரோட்டையும் பள்ளிவளையும் இணைப்பதற்கு கூடுதல் பாள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இதேதையும் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே அந்த பாலம் கட்டுவதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணி துவங்கி நிறைவு பெற்று நானே நேரடியாக அமைச்சருடைய வேண்டுகோளுக்கிடங்கு நானே நேரடியாக வந்து அதை துவக்கி வைத்திருக்கின்றேன். எஸ்பிபி காலனியில் அந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் அடிக்கடி ரயில்வே கேட் மூடுகின்ற சூழ்நிலை, ஆனால் அது அண்டர் பிரிட்ஜாக இருந்தது. அந்த அண்டர் பிரிட்ஜாக இருக்கின்ற பொழுது கீழ்ப்பாலமாக இருந்த காரணத்தினாலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக குறுகியதாக இருந்த காரணத்தினாலே அதை உயர்மட்ட பாலமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று மாண்புக அமைச்சர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அங்கேயும் உயர்மட்ட பாலம் கட்டி நானே நேரடியாக வந்து திறந்து வைத்தேன். அதேபோல் இன்றைய தினம் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு அதிகமான சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதமாக, ஏனென்றால் இங்கே லாரி தொழில் அதிகமாக இருக்கின்றது, ரிக் அதிகமாக இருக்கின்றது, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற இந்த பகுதியிலேயே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டுவதற்காக சாலை விரிவாக்கம் தேவை என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று பரமத்தி வேலிலிருந்து திருச்செங்கோடு வரை பிரம்மாண்டமான சாலை வசதி செய்து கொடுத்தோம். அதேபோல் திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் வரை நான்கு வழிச்சாலையாக உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதேபோல் திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம் வரை, அங்கிருந்து மல்லிக்கரை வரை அந்த சாலையும் விரிவாக்கம் செஞ்சு இன்றைக்கு தங்குதடை இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு நாமக்கல்லிருந்து மோகனூர் வரை அந்த சாலையும் விரிவாக்கம் செஞ்சு இன்றைக்கு போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படுகின்றது. அதேபோல் இன்னும் புதிய சாலைகள் வர இருக்கின்றன. திருச்செங்கோட்டையிலிருந்து சங்கிரி வழியாக ஓமலூர் வரை அந்த சாலையை நான்கு வழிச்சாலையாக இன்றைக்கு விரிவுபடுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவிலே ஒப்பந்தக்குள்ளே கோரப்பட்டு பணி துவங்கப்படும். அதேபோல்
திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு வரை பள்ளிமலை வழியாக செல்கின்ற அந்த சாலையும் புதிதாக அமைக்க இருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதிலே கூட மாண்பு அமைச்சர் அவர்கள் சில இடத்திலே குறுகிய பகுதியாக இருக்கின்றது, உயர்மட்ட பாலம் வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 3.40 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலமும் அந்த சாலையிலே அமைக்கப்படுகிறது. அதேபோல் பேப்பர் மில்லுக்கு செல்கின்ற அந்த ரயில்வே கடவுக்கு குறுக்கே கீழ்பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. ஆக இப்படி அம்மாவுடைய அரசு இந்த மாவட்டத்திற்கு தான் அதிக திட்டங்களை நிறைவேற்றப்பட்டுகின்றன. அதேபோல் நாமக்கல்லிருந்து முசிறி வரை அந்த சாலை விரிவாக்கம் செய்வதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கின்றது. நாமக்கல்லிருந்து சேந்தமங்கலம் வரை சாலையை விரிவாக்கம் செய்து போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சாலையாக உருவாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நகரத்திற்குள் வாகனம் சென்று வந்தால் அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது, கால விரயம் ஏற்படுகின்றது. இதை தவிர்ப்பதற்காக நாமக்கல்லிலே புறவழிச்சாலை அமைக்கின்ற பணியும் இன்றைக்கு விரைவாக தொடங்க இருக்கின்றது. திருச்செங்கோடு நகரத்தை போக்குவரத்து நெரிசல் அதிகம், ஏன்னா அங்கே கல்லூரிகளும் பள்ளிகளும் அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த கல்லூரியும் பள்ளிகளுக்கும் காலையிலையும் மாலையிலும் வாகனங்கள் செல்கின்ற பொழுது நகரத்திலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அந்த போக்குவரத்து நெரிசலை முற்றிலும் குறைப்பதற்காக அங்கேயும் புறவழிச்சாலை அமைக்கின்ற பணிக்காக நிலம் எடுப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் ராசிபுரத்தில் ஏற்கனவே ஒரு பகுதி எடுக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் கூடுதலாக நிலம் எடுக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். மாண்பு அமைச்சர்களுடைய வேண்டுகோளை ஏற்று, சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோளை ஏற்று இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த சட்டக்கல்லூரியும் கொடுத்து அதற்கு தேவை நிதியும் கொடுத்திருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு சட்டக்கல்லூரியை உருவாக்கி தந்ததும் மாண்பு அம்மாவுடைய அரசு தான் நாமக்கல் மாவட்டத்திலே. அதேபோல் மாண்பு சட்டப்பரப்பினர்களும் மாண்பு அமைச்சர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று சேந்தமங்கலத்திலே மலைவாழ் மக்கள் நிறைந்த பகுதி, அந்த மலைவாழ் மக்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்தவுடன் அங்கே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்து கட்டடத்தையும் கொடுத்து கட்டி முடித்து நானே வந்து திறந்து வைத்தேன். இவ்வளவு பணிகளும் இந்த மாவட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற என்பதை செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மல்லசமுத்திரம், எலச்சிப்பாளையம் மற்றும் பரமத்தி ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 724 குடியிருப்புகளுக்கும் கூட்டு குடி திட்டத்தில் 240 கோடி ரூபாயில் நிறைவேற்றிருக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே 2020-21 46 ஊராட்சிகளில் 146 குக்கிராமங்களுக்கு 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகின்ற திட்டம் ஒப்பந்தம் போல கோரப்பட்டிருக்கின்றது. சுய உதவிக்குழுக்கு தேவையான கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கின்றன. வேளாண்மை துறை பொறுத்த வரைக்கும் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக 140 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை இந்த மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. நுண்ணுயிர் பாசன திட்டத்தில் 4 ஆண்டில் 107 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. வருகின்ற 2020-21 சுமார் 78 கோடி ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1648 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு 133.44 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் திருச்செங்கோடு நகராட்சி மற்றும் ராசிபுரம் நகராட்சியில் இன்றைக்கு 1052 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்காக 92.09 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு நல்ல கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு கல்லூரிகளை தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு 3 நாடுகளில் மட்டும் 8 நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 2 உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாகவும் இந்த மாவட்டத்திலே தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். இப்படி பல திட்டங்களை நாமக்கல் மாவட்டத்திலே அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆக மாண்பு அமைச்சர்களும் மாண்பு சட்டப்பேரவைப்பினர்களும் மாண்பு நாடாளுமன்ற அவர்களும் இன்றைக்கு வைத்த பெரும்பாலான கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. அதைவிட தொடர்ந்து மாண்பு அமைச்சர் அவர்களும் மாண்பு சட்டப்பேரவைப்பினர்களும் தொடர்ந்து என்னை வலியுறுத்தியிருந்தார்கள். நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தார்கள். அதையும் மாண்பு அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தியை இன்றைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு தேவையான கட்டணம் கட்டுவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடும் செஞ்சு இன்றைக்கு அது பணி துவங்கப்பட்ட செய்தியை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஆகவே ஒரு மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்களையும்
வழங்கிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு என்பதை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.